ஹேலோ கைஸ், வெல்கம் டு மோரிஸ்லாக். இந்த 1 மந்தில் எஃப்எம்ஜி எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணுமா தெரியணுமா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 130 ரேஞ்சு கிட்ட மார்க் வருது, நான் எப்படி 180 மார்க்ஸ் எடுக்கிறது பாஸ் ஆகுது அப்படின்றதும், லாஸ்ட் 1 மந்தில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் எப்படி எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒர்த்து நினச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் எஃப்எம்ஜி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனோம், எனக்கு வந்து என்னோட மார்க்லாம் வந்து லாஸ்ட் ஜிடி டெஸ்ட்லாம் 130 கிட்ட வருது, நான் எப்படி 180 எடுக்கிறது எப்படி பாஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ உங்களோட மெயின் வீக்னஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்படின்னா, ஜிடி டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்களா எழுதுறீங்களா, ஸோ ஃபைனலாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வீக்ன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த சப்ஜெக்ட்டோட ரேப்பிட் ரிவிஷனோ இல்லை வந்து நோட்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் மற்ற சப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணலாம்னா, அந்த டைமில் இது ரிவைஸ் பண்ணுறீங்களா, மற்றதெல்லாம் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ரேப்பிட் ரிவிஷன் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆகணும். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த சால்வ் பண்ணும்போது அதில் வர எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் படிங்க. அதர் ஆப்ஷன்ஸ்லாம் எந்த மாதிரி, இப்போ வந்து ஆர்டர் நோட்லாம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸப்ட்னு கொடுத்துருப்போம், அப்போ மற்ற 3 டிரக்ஸ் வந்து இல்லை மற்ற 3 ஆப்ஷன் வந்து என்ன யூஸ் ஆகுதுன்ற எக்ஸ்பிளைனும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்கள் லேர்னிங்க்கு அதான் அப்படி தான் யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது நம்ம வந்து செகண்ட் கேட்டகரியாக வருவோம். செகண்ட் கேட்டகரியில் என்ன பார்ப்போம்னா, வந்து ப்ரோ நான் வந்து ஓரளவுக்கு லைட்டாக படிச்சிருக்கேன், ஆர்எல்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது, ஒரு படிச்சிருக்கேன் பட் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இப்போ நிறைய ஃப்ரீ பேஸஸ்லாம் வந்து ஜிடி டெஸ்ட்லாம் வந்து ப்ரிப்பேர்ட் லேப் கூட நிறைய இருக்குது. ஸோ அந்த கிராண்டேஸ் அட்டன் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். தென் வந்து அன் அகாடமி வீடியோ சோர்சஸ் போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் எதாக இருக்கான்னு பாருங்கள். யூடியூப்பில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருப்பாங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க, அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஜிடி டெஸ்ட் எழுதிங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் படிங்க. அது மாதிரிலாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அந்த கொஸ்டின் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேயா, ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பயப்படக்கூடாது. ஸோ அப்போ வந்து நிறைய ஜிடி டெஸ்ட் தான் கொடுக்கணும். அண்ட் வந்து லாஸ்ட் 1 மந்தில் வந்து ரிவிஷன் படிச்சிருந்தா, ரேப்பிட் ரிவிஷனோ இல்லை வந்து பார்த்து சப்ஜெக்ட் பார்த்தாலும் வேலைக்கே ஆகுது. லாஸ்ட்டு 1 மந்தில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு ரியல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பண்ணணும். இப்போ லைக் ப்ரிப்பேர்டில் ஜிடி டெஸ்ட் எழுதுனா, நீங்கள் கம்ப்யூட்டரில் போய்ட்டோ லேப்டாப்லையோ ரியலாக எப்படி எழுதுவீங்களோ அது மாதிரி எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டக்கு டக்குன்னு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து சில கொஸ்டின்லாம் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோ நேரம் உட்காந்து எழுதும்போது தான் அந்த எல்லா ப்ரெஷரும் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து போனஸ் ட்ரிக் என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தெரியாத கொஸ்டினும் வரும். ஸோ தெரியாத கொஸ்டினுக்கு ஏதோ ஒரு ஏபிசி அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தெரியாத கொஸ்டின் ஒரு 2 வாட்டி படித்து பாருங்கள். சீக்கிரமாக 2 வாட்டி படித்து பாருங்கள், டக்குன்னு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது தோணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் தோணும், ஆஹா இது இருக்காதுன்னு சொல்லி திருப்பி நல்லா அனலைஸ் பண்ணி செகண்ட் ஒரு ஆப்ஷன் போடுவீங்க. பட் அந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தோணும் தெரியுமா, அது வந்து சும்மாலாம் இல்லை, சும்மா எல்லாமே வந்து கான்செப்ட் கோரிலேட் ஆகும். ஸோ அப்போ தான் அது தோணும். ஸோ அது தோணும்போது எல்லா டைமும் இல்லை, ஒரு 70% டைம் அந்த ஃபஸ்ட்டு தோன்ற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜிடியில் இப்போ பண்ணும்போது கூட உங்களுக்கு என்ன தெரியலனா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அண்ட் இந்த போனஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தெரியாத கொஸ்டின் தான் சொல்கிறேன், எல்லா கொஸ்டினும் அப்படியே போகாதீங்க, எல்லாமே வந்து ஒரு 2 டைம் படிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக ஆன்சர் நல்லா பண்ணுவீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், பயப்படாதீங்க. இந்த வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு எல்லா யூடியூப் வீடியோலையும் இதே மாதிரி போயிட்டு சும்மா சும்மா பார்த்துட்டே இருக்காதிங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். டெலிகிராமில் போனீங்கன்னா இப்போ பிரேக் டைம்லையோ இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து சிம்பிளாக இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்லைனராக இருக்கும். ஸோ அது பெனிஃபிட்டாக இருக்கும். அது எக்ஸ்ப்ளனேஷனும் சிம்பிளாக அந்த கொஸ்டின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இதே வந்து கிளினிக்கல் கொஸ்டின்லாம் அந்த ப்ரிப்ளேடர் அதுக்கப்புறம் மேரோ இதெல்லாம் ஃப்ரீலே வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்குது. ஸோ அது நல்லா பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக கொடுக்கும், சரிங்களா. அதுலேருந்து அப்படியே கேட்க மாட்டாங்க, அதில் வர கான்செப்ட் தான் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகும், கொஸ்டினே வந்து ரிப்பீட் ஆகாது. அண்ட் எஃப்எம்ஜி சொல்யூஷன்ஸ் பெஸ்ட்டு ஒன்லைனர். அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கூட படிச்சிங்கன்னா எஃப்எம்ஜி சொல்யூஷன் மோர் தன் எனஃப். ஒரு 160 எடுத்து வந்து எஃப்எம்ஜி சொல்யூஷன் கிட்டே வந்து நீங்கள் லைட்டாக படிச்சுட்டு எஃப்எம்ஜி சொல்யூஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 160 கிட்டே திறந்துடும். அதையும் தாண்டி நல்லா ஸ்கோர் பண்ணால் நிறைய கிளினிக்கல் கொஸ்டின் அட்டன் பண்ணணும், நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்ற பொறுத்தலாம் நிறைய. ஸோ பாஸ் பண்ணுறதுலாம் ஈஸி, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரி கைஸ்.